ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஈரோட்டில் இருக்கிற டீ மார்ட் போயிருந்தோம். அவங்க வந்து இந்த பிளேட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். என் பையனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் மாதிரி வாங்கினேன். வெளியே போனால் எங்கேச்சு போனால் இந்த ஆப்பிள் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு. அப்புறம் வந்து இந்த டம்ளர் வந்து டீ கே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டம்ளர் வாங்கினேன். நல்லா இருந்தது, ஹெவியாக இருந்தது. இந்த வடி வந்து வெறும் 15 ரூபா மட்டும்தான், நல்லா இருந்தது. கடையில் வாங்கினீங்கன்னா 50 ரூபா வரும். அப்புறம் வந்து இது வால் வந்து என் பையனுக்காக வாங்கினேன். அவனுக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும், பிங்க் கலர்னால் அதுக்காக வாங்கினேன். இந்த வாட்டர் பாட்டில் வந்து வெறும் 21 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ், 1 லிட்டர் பிடிக்கும், நல்லா ஹெவியாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த பக்கெட் வந்து வீட்டுக்காக வாங்கினா கோதுமை மாவு இந்த மாதிரி மாவு ஐட்டம்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறக்காக இது வாங்கினேன். வெறும் 250 தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது, ஹெவியாக இருந்தது. அடுத்தது பற்றி இதெல்லாம் வாங்கினேன், சாமிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வர வழியில் வேறு ஒரு மிஸ்ஸிங் ஒரு சம்பவம் வேறு நடந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கிளம்பிட்டா அந்த மஞ்சளாக வாங்கிட்டேன். நாங்கள் வேறு டாக்ஸியில் தான் போனாலும் டாக்ஸிலே பில்லை வேறு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் பில் போட்டாங்க எவ்வளோ ஆச்சுன்னு. அப்புறம் மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு அவனுக்கு கிசான் ஜான்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் வீட்டில் வந்து லைன் லைட்ஸ் வேறு இல்லை அதை வாங்கிட்டேன். அப்புறம் சோப்பு சோப்பு தூள் எல்லாம் வாங்கிட்டேன். வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ மந்த்லி என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் வெளியே வந்து க்யூவில் நின்று பாப்கார்ன் வாங்கிட்டு, பாப்கார்ன் சாப்பிடாமல் யாராச்சிருப்பாங்களா, பாப்கார்ன் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு. நான் எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் யூஸில் இந்த மாதிரி வாங்குவேன் திங்ஸ் எல்லாம், இந்த ராகி மாவு மைதா மாவு எப்பவுமே வீட்லேயே அரைச்சி வச்சுக்குவேன். இந்த டைம் வந்து டைமில் அதனால் தம்பியை பார்த்துக்கிட்டு நேரம் இதுக்கே நேரம் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீட்டில் வந்து வேலையே சரியாக இருக்குங்க, அதனால் யூஸ்லேயே வாங்கிட்டு இந்த ஒரு டைம் வாங்கிக்கல அப்படின்ட்டு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே கேரி பேக் போட்டு கொடுத்தாங்க, எப்பவுமே பையன் எடுத்துகிட்டு போயிடும் அந்த டைம் எடுத்துகிட்டு போவாங்கனால அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் மொத்தமாகவே 2565 ரூபா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. நான் வேறு பில்லை வேறு மிஸ் பண்ணிட்டேன். சரி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறனால வீட்லேயே வந்து ஒரு டைம் வந்து கால்குலேஷன் பண்ணேன். ஏன்னா நான் கால்குலேஷன் பண்ண